Hello everyone. So in the video vandu explain pandra mari nanu thaniyar video potrundhen but oru sila per vandu andha video vandu long a irukunu paakama vandirpinga idu short ah solradhukaga indha video na upload pandren. So already Tamil Nadu government vandu 10th 11th 12th ellarukume leave appinu sollirukanga. So ipo paathina indha period vandu okay leave kuduttaangle nama padikka vena jolly ah irukna daivu seidhi appdi nanikave vendam. Or sila students can not okay, inimelda, Idemari Pono Shena, Corona case and Romo Kudikite Poche, Adanala Patina, board exam in Alakama Puichi. Okay, so in the Mariagapata Vishu Manaskulerku, but Ninya Chikwendi or your Vishu end up in the Patana. Maybe board exam could an Alakama Podunuko Chiklame. And a Kandipa Patana, Yedachi competitive exam Ildanam. அப்படி இல்லனா ஏதாச்சும் ஒரு டிகிரிக்காகச்சி நீ பண்ண போவே கரெக்ட்டா இல்லையா அப்ப டிகிரி பண்ண போறப்ப பார்த்தனா உங்களுக்கு 11th 12th தான் ஒரு பேசிக் மாதிரி இருக்கும் சோ சப்போஸ் உங்களுக்கு 11th 12th ப்ராப்பரா தெரியலன்னு சொன்னா டிகிரில போய் சஃபர் பண்ணுவே அதனால தயவு செய்து நான் சொல்றது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீ படிக்காம விட்டனா நாளைக்கு கஷ்டப்பட போறது நீங்கதான் சரியா சோ அதே மாதிரி இந்த 15 days opportunity ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணனா நீ வந்து ஃபியூச்சர்ல ரொம்பவே நல்ல ஒரு ஸ்கோரா இருந்தாலும் சரி நல்ல ஒரு knowledge இருந்தாலும் சரி எல்லாத்தையும் கெயின் பண்ண முடியும் ஓகேவா சோ இந்த 15 டேஸ்க்கு நீங்க எந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணலாம் நான் கண்டிப்பா இந்த டைம்ல இருந்து இந்த டைம் இத நீங்க பண்ணனும் அப்படினா சொல்ல போறது இல்ல ஏனா ஒவ்வொரு பாடி கண்டிஷனா இருந்தாலும் சரி ஒவ்வொரு ஸ்டூடண்ட் மெண்டல் கண்டிஷனா இருந்தாலும் சரி எல்லாமே டிஃபரண்டா இருக்கும் சோ நான் வந்து சும்மா அவுட்லைன் கொடுக்க போறேன் இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து எதாச்சும் வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஓகேவா சோ நான் ப்ராப்பர் ஷெட்யூல்னு சொன்னா நீங்க ரோபோட்ஸ் கிடையாது நான் என்ன சொன்னாலும் அத ஃபாலோ பண்றதுக்கு சோ நான் சும்மா அவுட்லைன் கொடுப்பேன் நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க ஒரு சில ஸ்டூடண்ட் டிராப்பரா இருப்பீங்க சரியா சோ டிராப்பர் ஸ்டூடண்ட் வந்து இந்த டைம் டேபிள் இந்த 15 டேஸ் இல்ல இனிமேல் வர எல்லா டேஸ்மே இத டைப் சரி ஃபாலோ பண்ணனும் என்ன அப்படினு பார்த்தனா சப்போஸ் நீங்க வந்து டிராப்பர் ஸ்டூடண்டா இருக்கீங்க அப்படினு சொன்னா நீங்க டே ஃபுல்லாவே இப்போதைக்கு प्रिपरेशनக்காக மட்டும் தான் ஒதுக்கி இருப்பீங்க சரியா சோ இனிமேல் தான் நான் ஸ்டார்ட்டே பண்ண போறேன் அப்படினு சொன்னாலும் ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல நீங்க கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணி நல்ல சூப்பரான ஸ்கோர் சூப்பரான காலேஜ்ல கூட செலக்ட் ஆகலாம் Suppose நீங்க வந்து ஐஐடிக்கு படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு PCM இருக்க போகுது நீட்க்கு படிக்கிறீங்கன்னா PCB சப்ஜெக்ட் இருக்க போகுது கரெக்ட்டா இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஸ்லாட் பாத்தீங்கன்னா 6 to 8 10 to 12 1 to 2 3 to 5 6 to 7 9 to 10 சோ இது பார்த்தனா இது எனக்கு தோன்ற ஒரு ஸ்லாட் நான் எழுதி இருக்கேன் நீ உனக்கு ஏத்த மாதிரி இந்த ஸ்லாட் என்ன பண்ணிக்கோ கண்டிப்பா நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படினா ஒரு சில பேருக்கு வந்து மார்னிங் எந்திரிக்கிறது கஷ்டமா இருக்கும் ஈவினிங் என்னவா இருக்கும் ஈவினிங் வந்து நான் வந்து எவ்வளவு நேரம்னாலும் படிப்பேன் அப்படிங்கறவங்க என்ன பண்ணிக்கலாம்னா இங்கல இருந்து ஒரு 1 hour ரிமூவ் பண்ணிட்டு இங்க ஒரு 1 hour இன்சர்ட் பண்ணிக்கோ ஓகேவா சோ இந்த மாதிரி நீ பண்ணிக்கலாம் சோ இதே மாதிரி பார்த்தா சப்போஸ் நீ PCB படிக்கறேன்னு சொன்னா நீ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் இப்போ நீ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கேன்னு சொன்னா physics வந்து நீ ஏகப்பட்ட क्वेश्चंस எல்லாம் சால்வ் பண்ணனும் சரியா சோ லெக்சரும் கவனிக்கணும் அதுக்கு அப்புறம் உட்கார்ந்து சால்வ் பண்ணனும் லெக்சர் நாங்க என்ன பண்றது அப்படினா நீட்க்கு வந்து 90 டேஸ் கிராஷ் கோர்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிருக்கேன் நீ வந்து சேனல்ல போய்ட்டு பிளேலிஸ்ட்ல பார்த்தால உங்களுக்கு 90 டேஸ் கிராஷ் கோர்ஸ் இருக்கும் நீ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இந்த டைம் ஃபிட் அப் சரியா சோ एक्चुअली இது 444 னு கூட போட்டுக்கலாம் நீ சப்போஸ் இங்க வந்து 11 to 12 hour செட்டிங் பண்ண போறேன்னா 444 hour போட்டுக்கலாம் அப்ப ஒரு சப்ஜெக்ட் பார்த்தா நீ 1 day 4 hour கொடுத்து தான் ஆகுற மாதிரி இருக்கும் சரியா In a sir, நாங்க வந்து 12 hours ஒரு நாளைக்கு படிக்கணுமா நார்த் இந்தியால போய் பார்த்தனா 18 hours வரைக்கும் ஸ்டூடண்ட்ஸ் உட்கார்ந்து படிப்பாங்க சரியா ஜஸ்ட் திங்க் பண்ணி பாரு 4 hours தூங்குவாங்க 18 hours கிட்ட அவங்க உட்கார்ந்து படிப்பாங்க 2 hours பார்த்தனா இந்த சாப்பிறது குளிக்கிறது இந்த மாதிரி வேலைக்கே ஒதுக்குவாங்க பட் நல்லா பாரு உங்களுக்கு நான் வந்து ரொம்ப லீனியன்ட்டா இங்க பாரு இங்க ஒரு 2 hour break கொடுத்திருக்கேன் breakfast plus break இங்க பார்த்தனா நடுவுல ஒரு 1 hour break இங்க பார்த்தனா நடுவுல ஒரு 1 hour break இங்க பார்த்தனா ஒரு 1 hour இங்க பார்த்தனா ஒரு லஞ்ச் டின்னர்க்காக ஒரு 1 hour break ஓகேவா சோ एक्चुअली 1 hour நீ உட்கார்ந்து சாப்பிட போறது இல்ல பட் நீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் refresh ஆயிட்டு அதுக்கு அப்புறம் உட்கார்ந்து சாப்பிடுச்சா கூட போதும் அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் டைம் வந்து லீனியன்ட்டா வச்சிருக்கேன் ஒரு சில பேருக்கு வந்து நான் மதியானம் கண்டிப்பா தூங்கி ஆகணும் அப்படிங்கறவ என்ன பண்ணிக்கறானா இந்த இடத்துல ஷார்ட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கோ சப்போஸ் இது 2 ல இருந்து 4 o'clock வரைக்கும் நான் தூங்க போறேன் அப்படிங்கிறது 3 to 4 படிக்கிற நேரத்துக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம் 3 to 4 சேர்த்து தூங்கிக்கோ அப்ப 2 to 4 ரெண்டு மணி நேரம்ல தூங்க கூடாது பட் எஸ் நான் தூங்க போறேன் அப்படிங்கறவங்க 2 to 4 தூங்கிக்கோ எக்ஸ்ட்ரா இங்க ஒரு 1 hour சேர்த்துக்கோ சரியா சோ இது வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி நீ என்ன பண்ணிக்கலாம் டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கலாம் இப்போ வந்து ஆன்லைன்ல கண்டிப்பா கிளாஸ் இருக்கும் எங்க ஸ்கூல்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரீ டைம்ல கிடையாது உங்களுக்கு ஆன்லைன்ல கண்டிப்பா கிளாஸ் இருக்கும் அப்படினு சொல்ற ஸ்டூடண்ட்ஸ் வந்து இது ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்க கிளாஸ் வந்து 9 o'clock to 3 o'clock இருக்க போதுன்னு வெச்சுக்குவோமே அப்ப நல்லா பாரு 6 o'clock to 8 o'clock நீ வந்து 2 hours படிச்சுக்கோ 9 o'clock வந்து நீ இந்த கிளாஸ் உட்கார போற அதே மாதிரி கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4 to 6 6 to 8 9 to 10 சோ இந்த மாதிரி நீ இத ஃபாலோ அப் பண்ணிக்கலாம் சரியா சோ இதெல்லாம் பார்த்தனா உனக்கு 4 சப்ஜெக்ட் இருக்கும் ஏனா most of the students பார்த்தனா PC MBA எடுத்துப்பீங்க சோ 4 சப்ஜெக்ட் இருக்க போகுது சோ என்ன பண்ணிக்கலனா ஒரு மெத்தட் என்னன்னா 2 hour physics 2 hour chemistry 2 hour biology 2 hour maths இத ஃபாலோ பண்றவங்க இத ஃபாலோ பண்ணிக்கோ இல்லனா ஒரு சில பேர் என்ன பண்ணிக்கலாம் அப்படினு பார்த்தனா suppose இன்னைக்கு ஒரு டே எடுத்துர்க்கேனா நான் வந்து bio maths இப்படி படிக்க போறேன் ஃபாலோ பண்ணிக்கோ அடுத்த நாள் பார்த்தனா என்ன பண்ணிக்கோ physics chemistry follow பண்ணிக்கலாம் சரியா சோ இந்த மாதிரி நீ ஃபாலோ பண்றனா இந்த மாதிரி நீ ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்ப டோட்டலா பார்த்தனா உங்களுக்கு வந்து போர்டுக்கு வந்து 4 யூனிட்ஸ் சொல்லிருந்தாங்க ரிவிஷன்காக 4 யூனிட்ஸ் இருக்குது உங்களுக்கு approximately 16 days இருக்குன்னு சொன்னா கரெக்ட்டா இல்லையா 8 days நீ வந்து bio maths மட்டும் படிக்க போற 8 days பார்த்தனா chemistry physics படிக்க போற ஓகேவா அப்ப இதான் உனோட ஸ்ப்ளிட் அப் ஆயிடும் கரெக்ட்டா இல்லையா அப்ப நல்லா பாரு 8 days la ni totally 4 unit mudikrom appo 1 unit mudikradhukku 2 days irukku 2 days nu sonna nalla yosichu pathana bio vandu inge paru 2 hour inge or 2 hour bio padipa inge or 2 hour inge 2 hour maths padipa appo totally 8 hour padikka pora correct ah illaya 2 days sethana 8 hour varuma see inge bio vandu 2 hour inge 2 hour appo total 4 hour aicha adhe mari adutha naalu enna pannuva ena total enna sollirukom 1 unit முடிக்கிறதுக்கு 2 days time எடுத்துக்க போற கரெக்ட்டா அப்ப 8 hour பார்த்தனா 1 unit படிக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கும் சோ ஆல்ரெடி நீ ரிவைஸ் பண்ணி வச்சிருப்ப அப்ப 8 hourல பார்த்தனா அந்த யூனிட்லயே தரோ பண்ணியே முடிச்சலாம் அதுக்கு அப்புறம் நீ அந்த புக்க தூக்கவே தேவையில்லை அந்த அளவுக்கு நீ தரோ ஆயிரலாம் ஓகேவா அதே மாதிரி physics chemistry க்கு இதே மாதிரி ஃபாலோ பண்ணு பீஸ் இது MCQ numericals and example questions இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோ உங்களுக்கு டவுட் இருக்கது எல்லாத்தையும் நீ கமெண்ட் பண்ணு நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவேன் MCQ and numericalsல நான் வர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா இந்த 16 days குள்ள நான் வந்து இந்த உங்களுக்கு தேவையான MCQ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுவேன் ஓகேவா MCQ வந்தா சரி numerical வந்தாலும் சரி சோ உங்களுக்கு வேற ஏதாவது வேணா நீ கமெண்ட் பண்ணலாம் சரியா சோ இதே மாதிரி உங்க फ्रेंड्स க்கு இதெல்லாம் ஷேர் பண்ணு அவங்களும் நல்லா படிக்கட்டும் அவங்க கூட நீ கம்பீட் பண்ணிக்கிட்டே இரு அவங்க எவ்வளவு படிச்சிருக்காங்க சரியா So அதே மாதிரி நீங்க எப்பயாச்சும் mock test எழுதணும்னு சொன்னா நம்ம ஆப்ல வந்து எல்லாமே அவேilable ஆ இருக்கு அங்க எழுதிக்கோங்க Thank you